எனர்ஜி லெவலை பொறுத்த வரைக்கும் லேப்ரடார் ரெட்டிவர்ஸ் நம்ம எந்த சந்து பொந்துக்குள்ள போய் பந்து தூக்கி போட்டாலும் ஒரே ஸ்பீட்ல எடுத்துட்டு வருவாங்க. போதுண்டா சாமி நம்ம விளையாண்டது நம்ம தள்ளி போனாலும் துள்ளி துள்ளி வந்து அண்ணே விளையாடுவோம் அண்ணே விளையாடுவோம்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாங்க. நம்ம ட்ரைனிங்கே கொடுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு துவண்டே போகாம தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. பாத்துக்கோங்களேன், ஜெர்மன் செப்பர்டை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லெவல் ஹையா தான் இருக்கும், பட் லேப்ரடார் ரெட்டிவர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம எக்ஸசைஸ் வந்து சரியா கொடுக்கல அப்படின்னா சம்பவத்தை செட்டப்பையில நம்ம வச்சுட்டு அலையிற மாதிரி தான், எப்ப நம்மளை கடிச்சு கொதருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அப்புறம் நம்ம யாருன்னே இங்க ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. அதனால எனர்ஜி லெவல்ல வெற்றி பெறுவது நம்ம லேப்ரடார் ரெட்டிவர்ஸ்.